வணக்க மக்களே. வழக்கமாக என்ன காட்டில் மேட்டில் நின்று வீடியோ பண்ணுவாங்க, இந்த தடவை வீட்டிலேருந்து போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நாங்கள் கேம்பிங்காக யூஸ் பண்ணுற ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்டவ் எங்கே வாங்கலாம், எவ்வளோக்கு வாங்கலாம், இந்த ஸ்டவ் எப்படி யூஸ் பண்ணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஸ்டவ்வில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஒரு 4 ஃபோல்டபுள் ஆர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோல்டபுள் ஆர்ம்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் பாத்திரம் வச்சுக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் பாத்திரங்கள் நம்ம வைக்க முடியாது, பட் ஓரளவுக்கு சின்ன ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பாத்திரங்கள் நம்மளால் வச்சுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய 4 ஆர்ம்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பல்லு மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வைக்கிற பாத்திரம் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்க ஒரு ஆன்டி ஸ்லிப் பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன். இது 4 லெக்ஸ்லேயுமே இருக்கும். இந்த அடுப்பில் 4 ஃபோல்டபுள் லெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே மெட்டல் பேஸ்டு தான், ஓரளவுக்கு சாலிடாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாது சீட்டாகும். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் வால்வ், இந்த வால்வ் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது ஆன் ஆஃப் பட்டனாகவும் யூஸ் ஆகும், அதே சமயம் நமக்கு ஃப்ளேம்னோட அளவு எவ்வளோ அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வால்வ் தான் இந்த வால்வ். ஸோ உங்களுக்கு லோ ஃப்ளேம் வேணால் லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேம் வேணால் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இக்னிஷன் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த நீடில் வழியாக ஒரு சின்ன ஸ்பார்க் வரும். ஸோ அது உங்களுக்கு இந்த ஸ்டவ் இக்னைட் பண்ணும். அடுப்பு இருக்குது, எப்படி எரியும் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 220 கிராம்ஸ் இருக்கக்கூடிய பியூட்டேன் கேஸ் சிலிண்டர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பர்னிங் டைம் கிடைக்கும். அதாவது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம், ஹை ஃப்ளேம் இல்லாமல் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு 3-4 ஹவர்ஸ் பர்னிங் டைம் இந்த சிலிண்டர் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு 220 கிராம்ஸ் இருக்கக்கூடிய பியூட்டேன் கேஸ் சிலிண்டர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, சிலிண்டரோட நாசில் போயிட்டு கனெக்ட் ஆகிற இடம் ஸ்டவ்வில். ஸோ இது சிலிண்டரோட நாசில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்துருப்பாங்க. இதில் அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன லாக் மாதிரி இருக்கும். ஸோ ஒன் சைடு வந்துட்டு இந்த லாக்கும் இந்த சிலிண்டரோட ஓப்பனிங்கும் சேர்ற மாதிரி வச்சுட்டு சிலிண்டரை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சிலிண்டரும் ஸ்டவ்வும் கனெக்டட். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, வால்வ் ஓப்பன் பண்ணிவிட்டு இக்னிஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஃப்ளேம் என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம். இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மோஸ்ட் பாப்புலர் இ காமர்ஸ் சைட்ஸில் எல்லாத்துலேயுமே இது அவைலபிள் தான். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஒரு 500-700 ருபீஸ் பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கேஸ் சிலிண்டர் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி இதில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 180-200 ருபீஸ் பர் சிலிண்டர் அந்த மாதிரி பட்ஜெட்டில் கிடைக்கும். ஸோ இது எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்கள் ரெகுலராக மற்ற ப்ராடக்ட்ஸ் வாங்குவீங்களா, என்ன ப்ராடக்ட்டுக்கு ஜாஸ்தி ரிவ்யூஸ் இருக்குது, எந்த ப்ராடக்ட்டுக்கு ஹையஸ்ட் ரேட்டிங்ஸ் இருக்குது, ஸோ அந்த பேசிஸில் டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். அது அடுத்து இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் கேம்பிங் போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கேம்பிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், ரொம்ப காம்பாக்டும் கூட. அதுக்கடுத்து நீங்கள் இப்போ பிக்னிக் போகிறீங்க, இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க, குழந்தைங்க வச்சிருக்கீங்க, சப்போஸ் ஏதாவது ஒரு பால் சூட் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது சாப்பாடு ஹீட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டவ் நம்மளோட கேம்பிங் வீடியோஸில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான ப்ளேலிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை.